Hi, in this video we are going to see about algorithm. So what is an algorithm? An algorithm is a fine set of instructions or logic written in order to accomplish a certain predefined task. So algorithm na enna appdi sonnana, so or work neenga or process neenga panna poringa appdina and the process nama eppdi panna porom appdindradha step by step ah explain pandradha dhaan vandha algorithm appdindradhu. Algorithm is not a complete code or a program, it just a core logic of your program. Idhu vandha complete or program appdindradhu kedaiyadhu, just enna necessary step theviyo adha mattum neenga correct ah mention pannanum. And characteristics of an algorithm. இது exam basis பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு important question, 5 mark question இல்ல செமஸ்டர்ல கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So first point என்ன, an ambitious algorithm should be clear and an ambitious. Each of its steps and their inputs output should be clear and must lead to the only one meaning. So அல்காரதம் வந்து அன்ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கொடுக்கக்கூடிய இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும். அடுத்தது இன்புட், அண்ட் அல்காரதம் ஷுட் ஹாவ் ஜீரோ ஆர் மோர் வெல் டிஃபைன்ட் இன்புட்ஸ். கண்டிப்பாக ஒரு அல்காரதமில் ஜீரோ ஆர் மோர் இன்புட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அவுட்புட், அண்ட் அல்காரதம் ஷுட் ஹாவ் ஒன் ஆர் மோர் வெல் டிஃபைன்ட் அவுட்புட். அண்ட் அந்த அல்காரதம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கணும். அந்த அவுட்புட் நீங்கள் என்ன மேனுவலாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக எழுதி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அல்காரதம் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணணும். எந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது அல்காரதம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஒரு அல்காரதமோட காம்ப்ளெக்சிட்டி மெயினாக ரெண்டு விஷயங்களை பொறுத்தவரைக்கும், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதில் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரதம் ரெப்ரசன்ஸ் த amount of memory space required by the algorithm in its life cycle. So, ஒரு அல்காரதம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன்னா அந்த அல்காரதம் எவ்வளவு மெமரி ஸ்பேஸை யூஸ் பண்ணுது அப்படின்றது தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதை ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, எஸ் ஆஃப் பி, தட் மீன்ஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரதம் ஈக்குவல் டு சி பிளஸ் எஸ் எஸ்பி ஆஃப் ஐ. சி இஸ் த ஃபிக்ஸட் பார்ட் அண்ட் எஸ்ஐ இஸ் த வேரியபிள் பார்ட் ஆஃப் அல்காரதம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் சம் கண்டுபிடிக்கணும், சம் ஏ கமா பி, ஸ்டெப் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டெப் டூல சி, தட் மீன்ஸ் ரிசல்டன்ட் ஆஃப் சம் கிவ்ஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் டென். ஸ்டெப் த்ரீல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட எக்ஸாம்பிள் எக்வேஷன் படி CPS of P equal to C plus S of PI. C அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே இந்த ப்ரோக்ராமில் என்ன கான்ஸ்டன்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கீங்கன்னா 10 அப்படின்ற கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது வேரியபிள், தட் மீன்ஸ் ஃபிக் வேரியபிள் பார்ட்டாக என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சி ஏ அண்ட் பி. ஸோ மூணு வேரியபிள் பார்ட் இருக்கு. ஸோ எஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 4. At the time complexity, the time complexity of an algorithm represents the amount of time required by the algorithm to run the completion. So ஒரு அல்காரதம் நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் அதுல இருக்கக்கூடிய ப்ராசஸ செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது அப்படின்றதான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, சாரி டைம் காம்ப்ளெக்சிட்டி. அடுத்தது அசம்ப்டிக் நொட்டேஷன்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரதம் வந்து நம்ம கரெக்டாக டெஃபினேட் பண்ண முடியாது, ஒரு எக்ஸாக்ட் நம்பரை வச்சு கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. அதனால சில நொட்டேஷன்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ வி கேன் நெவர் ப்ரொவைட் அன் எக்ஸாக்ட் நம்பர் டு டிஃபைன் த நம் டைம் ரெக்யூர்ட் அண்ட் த ஸ்பேஸ் ரெக்யூர்ட் பை த அல்காரதம். இன்ஸ்டீட் வி எக்ஸ்பிரஸ் இட் யூசிங் சம் ஸ்டாண்டர்ட் நொட்டேஷன்ஸ் ஆல்சோ நோன் அஸ் அசம்ப்டிக் நொட்டேஷன்ஸ். ஸோ இந்த நொட்டேஷன்ஸை வந்து த்ரீயா வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் அண்ட் வெஸ்ட் கேஸ் அப்படின்றது. பெஸ்ட் கேஸ இண்டிகேட் பண்றதுக்கு ஒமேகா நொட்டேஷன் யூஸ் பண்றோம். ஸோ பெஸ்ட் கேஸ்னா என்ன அப்படின்னா மினிமம் டைம் ரெக்யூர்டு ஃபார் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஆவரேஜ் கேஸ் அப்படின்னா ஆவரேஜ் டைம் ரெக்யூர்டு ஃபார் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். வெஸ்ட் கேஸ் அப்படின்னா மேக்ஸிமம் டைம் ரெக்யூர்டு ஃபார் எக்ஸிக்யூஷன். ஸோ வெஸ்ட் கேஸை நம்ம வந்து பிக் ஓ அப்படின்ற மூலம் ரெப்ரஸ் பண்றோம். அடுத்தது பிக் தீட்டானா என்ன அப்படின்னா டு எக்ஸ்பிரஸ் போத் த லோவர் பவுண்ட் அண்ட் த அப்பர் பவுண்ட். அதாவது மினிமம் டைம் அண்ட் மேக்ஸிமம் டைம் ரெக்யூர்ட் ஃபார் அன் அல்காரிதத்தை வந்து நம்ம பிக் தீட்டா அப்படின்றத வச்சு அந்த நொட்டேஷனை வச்சு எண்ணிக்கை.